ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம கோல்டன் ரேக்கில் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு கருத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேட்குற நம்ம கமாண்ட் பண்ணுறது கேட்குறது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நேரம் உறவு பண்ண முடியலங்க, உடல் உறவு வச்சுக்கொள்ள முடியல, நீண்ட நேரம் விரைப்புத்தன்மை இல்லை, கிடைக்க மாட்டுது, இதுக்கு ஏதாவது சொல்லுங்கள், ஐடியா சொல்லுங்கள், இல்லைன்னா ஏதாவது மருந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து ஒரு 70-75% வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும், சில விஷயங்கள் வந்து புரியாமல் போயிடலாம் ஸ்கிப் பண்ணிட்டா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம வந்து அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்க பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறையுது, குறைய காரணம் என்ன, இதனால் என்ன பிரச்சனை, குறையுது விரைக்க மாட்டுது, நீண்ட நேரம் செய்ய முடியல அப்படின்னா இதுக்கு என்ன காரணம், அப்போது நம்ம மேலே ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தானே அர்த்தம். உங்கள் மேலே ஏதோ சம்திங் ஃபால்ட் இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை எழுதி. நம்மளாம் வந்து இயற்கை வந்து இந்த செடி தாவரங்கள் கொடிகள் எல்லாம் படைத்த மாதிரி நம்மளையும் இயற்கை தான் படைச்சிருக்குது. அப்போ அந்த இயற்கை தாவரங்களை நல்லபடியாக படைத்த மாதிரி நம்மளையும் நல்லபடியாக தான் உருவாக்கியிருக்காங்க. எல்லோரும் நல்லபடியாக தான் வந்திருக்கிறோம் சிறு குழந்தையிலேருந்து. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய ஒரு விஷயந்தான். சின்ன பசங்களெல்லாம் பாருங்கள், ஒரு 4 படிக்கிற பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 7-8 படிக்கிற வரைக்கும் அந்த பசங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு யூரின் போகிற போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆணுறுப்பு வந்து நல்ல விரைப்புத்தன்மையோட நன்றாக இருக்கும். காலையில் எழுந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா பக்கத்தில் வீட்டுக்கு வெளியில் நின்று அவங்க யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும், காலை நேரங்களில் அப்படி அப்பட்டமாக தெரியும். அவங்க வந்து ஆணுறுப்பு வந்து ஒரு விரைப்புத்தன்மையோட ஒரு டைட்னஸோடவே இருக்கும். அப்படித்தானே நம்மளும் இருந்தோம், நீங்கள் எல்லாருமே அப்படித்தானே இருந்திருக்கிறீங்க. அப்புறம் ஏன் அது குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்க நல்லா கிரவுண்டில் ஓடி ஆடி விளையாடுறாங்க, அப்புறம் சரியான உணவுகளாக மேக்சிமம் எடுத்துக்கொள்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருக்கும் வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் அவங்களுக்கு அந்த வயசில் இல்லை, அதற்கப்புறமா கை பழக்கம் இல்லை, வேறு தவறான உடலுறவு பழக்கங்கள் அதிகமாக இல்லை. ஸோ இந்த பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு அந்த வயசில் இல்லை, இதெல்லாம் அதுக்கு பிறகு வருது. ஒரு 9 படிக்கும்போது அதிலிருந்து இந்த பழக்கங்கள், தவறான பழக்கங்கள், உணவு பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள், உணவுகளை வந்து சரியாக எடுத்துக்கிறதில்ல, சரியான விளையாட்டு கிரவுண்டில் விளையாடுறதில்ல, அதுபோக வந்து வேறு தவறான குடிப்பழக்கங்கள், வேறு சில நிறைய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், அப்புறம் கைப்பழக்கம், முக்கியமாக கைப்பழக்கங்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து அவங்களுடைய வயசில் வந்து அந்த 8 படித்ததுக்கு அப்புறமா வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அப்படி ஆரம்பிக்கிற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்குது அவங்க உடலோட அமைப்பில். இந்த பழக்கங்களை வந்து இவங்க அதிகமாக பழக பழக அவங்களோட டெஸ்டோஸ்டிரான் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. கைப்பழக்கம் அதிகமாக செய்கிற பொழுது நரம்பு தளர்வு ஏற்படுது, விளையாட்டு அதிகமாக இல்லாத பொழுது இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது, சீராக இரத்த ஓட்டம் நல்ல வேகம் இல்லை குறையுது, உணவு பழக்க வழக்கங்களில் அதிகமாக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தேவையான அளவு புரதம், தேவையான அளவு கார்போஹைட்ரேட், தேவையான அளவு எனர்ஜி, விட்டமின்ஸ், மினரல், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சரியான முறையில் கிடைக்காமல் போகுது. ஸோ இதெல்லாம் சரியான அளவு, ஒவ்வொரு உடலுக்கும் தேவையான அளவு அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சரியாக உடல் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவு கிடைக்காமல் போகுது. இதுபோல் அவங்க பலன வீடியோக்கள், படங்கள் எல்லாம் பார்க்குறது, நண்பர்களோட சேர்ந்து அவங்களுடைய சொல்கிறத, ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறத கேட்குறது, ஸோ அப்போ நமக்கு வந்து பெருசாக இருக்குது, அந்த படங்களில் பார்க்கும்போது அவங்களுக்கு பெருசாக இருக்குது, அப்போ நம்ம அதை பார்த்தா சின்னதாக இருக்குது, அப்போது நம்ம வந்து சிறுசாக இருக்க போல் இப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளே ஏற்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து ஏற்படுற போது தவறான எண்ணங்கள் வந்து
அவங்க மனசில் விதைக்கப்படுகிறது. இதெல்லாம் இவங்க பார்க்குறபோது வந்து அவங்களுக்கு வந்து பலவிதமான குற்ற உணர்வுகள் ஏற்படும். இதனால தான் அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு ஒரு 75% ஆண்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறையுது. நீண்ட நேரம் உறவு வைத்துக்கொள்ள முடியவில்லை திருமணத்திற்கு பிறகு. திருமணத்திற்கு முன்பாகவே அதன் விரைப்புத்தன்மை அது ஒரு 8 படிக்கிறதுலேருந்தே அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 20 வரைக்கும்னா அவங்க எத்தனை டைம் அவங்க கை பழக்கம் செய்வாங்க? அதாவது ஒரு அளவு லிமிட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி வந்து ஒரு அளவை தாண்டுற பொழுது அவங்க உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜிகள்லாம் வெளியில் போகுது. அதற்கேற்ற சரியான உணவுகள் வந்து அவங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா வந்து குறையாது. ஸோ இந்த மாதிரி வாழைப்பழங்கள், முட்டை, பயறு வகைகள், நார் சத்து அதிகமாக உள்ள உணவுகள், அதிகபட்சமாக நீங்கள் வந்து ரெட் மீட் வந்து குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெட் மீட்டை குறைக்கிறது அப்படின்னா ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி இந்த மாதிரி இதெல்லாம் குறைங்க. இந்த மாதிரி திராட்சை பழங்கள்லாம் வந்து இந்த விதையுள்ள திராட்சை பழங்களை வந்து சாப்பிடணும். இதை பார்த்தா விதைகள் அதிகமாக இருக்கும். இந்த பழங்களை வந்து விதையோடு சாப்பிட வேண்டும். அதுலேயும் தோலோடு சாப்பிட்டா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போது நம்ம உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், அதாவது அன்வான்ட் ஃபேட், கெட்ட கொழுப்புகள்லாம் இந்த விதையோடு நம்ம சாப்பிட்றப்போது, திராட்சை பழத்தை விதையோடு சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் சேரக்கூடிய கொழுப்புகளை வந்து அதை நீக்கி விட்டுடும். அப்போது ரத்தத்தில் ரத்த குழாய்களில் வந்து ரத்த நாளங்களில் வேகமாக அது ரத்தம் உருண்டு ஓடும். அப்படி ஓடுறபோது நம்மளுடைய ரத்தங்கள் நாளங்கள்லாம் புடைத்து கொண்டு வரும் பொழுது நம்மளோட மசிலில் என்ன இருக்குது, எல்லாமே அந்த நரம்புகள்லாம் இருக்குது. அப்போது இதெல்லாம் ஒன்று சேரும்போது நம்மளுடைய ஆணுறுப்பு வந்து சரியான விரைப்புத்தன்மையை போய் அடையும். அதுபோக நீங்கள் வந்து நைட்ரிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கேப்சிகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் உணவில், இஞ்சி இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தினம் ஒரு அரை மணி நேரமாவது காலை நேரத்தில் வந்து உடற்பயிற்சி செய்கிறதற்கு பாருங்கள். உடற்பயிற்சி நீங்கள் ஜிம்மில் போய் செய்யலைனாலும் பரவாயில்ல, வெளியில் எங்கேயாவது ஓடுங்க, கிரவுண்டில் ஓடி உங்களுடைய உடம்பை வந்து தேகத்தை வந்து நல்லா மெருகேற்றி வச்சுக்கொள்ளுங்க. அதற்கப்புறமா வந்து உணவு வந்து நல்ல புரதம் நிறைஞ்ச உணவு எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் தேவையான அளவு இருந்தால் போதுமானது. அதிகமாக இனிப்பு எடுத்துக்கொள்ளாதீங்க. சுகர், சர்க்கரை வியாதி இருந்தாச்சா அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மை வந்து கொஞ்சம் பிரச்சனை செய்யும். அதாவது சரியான வேகத்தில் நம்ம செய்ய முடியாது, உறவு வைத்துக்கொள்ள முடியாது, மூச்சு அவங்க இழைக்கும். கொஞ்ச நேரம் செஞ்சதுமே உங்களால் நீடிக்க முடியாது அந்த உறவை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கையால் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கத்தையும் பல விதத்தில் வந்து மாற்ற வேண்டும். சத்துள்ள ஆகாரத்தை எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் அதிக நேரம் இரவு கண்மொழிக்கிறத குறைச்சிடுங்க. அப்புறமா வந்து கை பழக்கம் செய்வதாக இருந்தால் அதை வந்து வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கோங்க, இல்லை 2 ஒரு முறை வைத்துக்கொள்ளலாம். இது மாதிரி கை பழக்கத்தை வந்து நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப மிக தெளிவாக ஆகிவிடும். அப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து அதிகம் இல்லாத வாடி உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு வந்து லேசாக இருக்கும். உடம்பு லேசாக இருந்துச்சுன்னா உறவு கொள்வதற்கு ஆசை அதிகமாகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தேகத்தை செதுக்குனீங்க அப்படின்னா இரவு வந்து உங்களுடைய விளையாட்டை வந்து நீங்கள் அதிகபட்சமாக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்கள் லைஃப்பில். அப்புறம் கீரைகள், இந்த மாதிரி கீரைகள்லாம் நீங்கள் வந்து அதிகம் எடுத்துக்கொள்ளணும். நிறைய கீரைகள், உங்களுக்கு என்னென்ன கீரைகள் சாப்பிட முடியுமோ அதிகபட்சம் நீங்கள் வந்து கீரை உணவுகள், இலை உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கேரட்டு, இந்த மாதிரி செவ்வாழைப்பழம், ஏத்தம்பழம் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக உங்களால் ஏதோ 1-2 உணவுகளை வந்து ரெகுலர் படுத்துங்க. இன்றைக்கி வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா, நாளைக்கு ஒரு வாழைப்பழம். அப்புறம் முட்டை, இந்த மாதிரி உணவுகளை வந்து உங்கள் ஒரு பழக்கப்படுத்துக்கணும். ஒரு ரெகுலர் ஒரு மெனு மாதிரி போட்டு வச்சுக்கொண்டு கண்டிப்பாக இதை சாப்பிட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறுப்பு வந்து ரொம்ப பதமாக, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி இன்னும் பல பல உணவுகள், பழக்கங்கள், விளையாட்டுகள், சிந்தனைகள்,
படங்கள் அதிகமாக பார்க்குறது, மது பழக்கத்தை குறைச்சிடுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்து தேகம் மிளிர்ந்து உறவில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஈடுபட வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். நண்பர்களே, இதை வந்து நீங்கள் தவறாமல் செய்கிறதற்கு ஒரு குறிக்கோளாக எடுத்து செய்யுங்க. இதை வந்து ஒரு வேலையாக நினைக்காதீங்க, இதை வந்து ஒரு கடமையாக நினைக்காதீங்க, ஒரு செயலாக நினச்சி கண்ணியமாக இதை செஞ்சிங்கன்னா உங்களுடைய உறவில் வந்து எந்த ஒரு பிளவு ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தில். இது போல் இன்னும் பல பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பல மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா உங்களோட லைஃப்பில் இது மாதிரி ஆண்மை மத்தி இல்லை என்ன சாப்பிடலான்னு குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம வந்து